தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டோட மொட்டை மாடியில் யாராச்சும் ஓடும்போதோ இல்லை குதிக்கும்போதோ ஒரு பொருளை தூக்கி போடும்போதோ ஒரு டொம் டொம்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு ஏன் வருது, அது மட்டும் இல்லாமல் அந்த சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே என்னென்ன வழிகளை செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் தான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ டிஸ்பிளே தெரியாத அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரூஃபில் யாராச்சும் ஓடும்போது இந்த டொம்மு டொம்னு சத்தம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஒர்க்கு வந்து செக்சுவல் டிராயிங் படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் முதல் காரணம். அது என்ன செக்சுவல் டிராயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது செக்சுவல் டிராயிங்கில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூஃபோட அதாவது ரூஃப் மோல்டு இருக்கு பாருங்கள், அதோட கணம் வந்து ஸோ இவ்வளோ சைஸில் தான் போடணும், அதில் வந்து இந்த எம்எம் கம்பி தான் பயன்படுத்தணும், இந்த இடைவெளியில் தான் அந்த கம்பியை யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். இப்போ செக்சுவல் டிராயிங்கில் 5 இன்ச் கணம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரூஃப் மோல்டு வந்து 5 இன்ச் கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சைட்டில் பார்த்திங்கன்னா 4 இன்ச் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இப்போது இங்கே 10 mm கம்பி செக்சுவல் டிராயிங்கில் கொடுத்துருப்பாங்க, இங்கே 8 mm கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா 10 mm கொடுத்து இடைவெளியை அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே செக்சுவல் டிராயிங்கில் 6 இன்ச் கொடுத்தாங்கன்னா இங்கே 10 இன்ச் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பயன்படுத்தினாலும் இந்த சவுண்டு வரும். ஸோ அதனால் செக்சுவல் டிராயிங் படி பண்ணுறது தான் என்றைக்குமே சிறந்தது, சரிங்களா. ஒன்ஸு நம்ம வந்து அந்த மோல்டு ரூஃப் மோல்டு போட்டு பிடிச்ச பிறகு இந்த சவுண்டு வருதுன்னா நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. மேலே வந்து யாராச்சும் ஓடாமல் குதிக்காமல் பார்த்துக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. அதுக்கு தீர்வு இது தான், சரிங்களா. இதை நம்ம முன்கூட்டியே அவாய்ட் பண்ணலான்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூஃப் மோல்டு போடும்போது நம்ம செக்சுவல் டிராயிங் படி கரெக்டாக வந்து அதை கம்பி கட்டியிருக்காங்களா, ஸோ அதோட கணம் வந்து நமக்கு சமமாக இழுத்துட்டு வராங்களா, இதை செக் பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. இப்போ வந்து ரூஃப் மோல்டு 5 இன்ச் போடணும் அப்படின்னா, ஸோ அந்த சைட்டில் 5 இன்ச் போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு இடத்துல கணம் வந்து 5 இன்ச் இருக்கலாம், ஒரு இடத்துல 4 இன்ச் இருக்கலாம். ஸோ 4 இன்ச் வர இடத்துல இந்த அதிர்வு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நமக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எனக்கு மேலே யாராச்சும் ஓடும்போது அந்த சவுண்டு எனக்கு கேட்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இதே ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அதனால் செக்சுவல் டிராயிங் படி பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ ஒர்க்கில் அந்த லெவல் கரெக்டாக கொண்டு வராங்களான்னு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பிபியூட்டர் கேட்டிங்கன்னா அந்த கேஜி ராடு புல் ராடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு எவ்வளோ கவனம் வேணுமோ அந்த அளவுக்கு கம்பியை வச்சு வளைச்சி தருவாங்க, அதாவது குத்தி பார்க்குற மாதிரி. அப்போ தான் வந்து நம்ம அந்த 5 இன்ச்சோ அல்லது அந்த 5.5 இன்ச்சோ அதாவது செக்சுவல் டிராயிங்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். நம்மளை வந்து கண் கூட பார்த்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரூஃப் போடுற ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரூஃப் போடுற அந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க ரொம்பவே பயன்படுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.